ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிப்பு வருவதற்கான காரணமும் அதை எப்படி குணப்படுத்தலாங்கிறதையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதர்களோட தோலானது மற்ற விலங்குகளோட தோலை விட மென்மையானது. அதனால மனிதனோட வெளிப்புற தோல் வந்து பல வகையான பாதிப்புகளை சந்திக்குது. அதில் ஒன்று தான் அரிப்பு. ஒருத்தருக்கு அரிப்பு எப்படி ஏற்படுதுன்னோ அதற்கான மருத்துவ முறைகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அரிப்பு உண்டாகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வெளிப்புற சூழ்நிலையில் இருக்கும் நுண்ணுயிரிகளோட தாக்குதல். அடிக்கடி குளிச்சு உடலை தூய்மையா வச்சுக்காதவங்க உடல்ல வியர்வை ஈரப்பதமிக்க இடத்துல நுண்ணுயிரிகள் வந்து பெருகி அரிப்பு மற்றும் அதனோட அடுத்த கட்ட பாதிப்புகளான சொறி, படர்தாமரை இதெல்லாம் ஏற்படுது. அரிப்பு நீங்க குப்பை மேனி. நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே சாதாரணமா வளரும் அற்புத மூலிகை தான் குப்பை மேனி. இந்த செடியோட இலை கொஞ்சோண்டு மஞ்சளும் கல்லுப்பும் சேர்த்து மூனையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு அரிப்பு இருக்கிற இடத்துல தடவி அது காஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தா அரிப்பு குணமாகும். வேப்பிலை. வேப்பிலைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதோட மூணு வெங்காயம் சேர்த்து அரைச்சு அரிப்பு இருக்கிற இடத்துல தேய்ச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இதமான வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தா அரிப்பு நீங்கும். நன்னாரி. 20 கிராம் நன்னாரி வேற 1/2 லிட்டர் தண்ணியில நல்லா காய்ச்சி அது 200 மில்லி அளவா சுண்டுனதும் காலையில 100 மில்லி மாலையில 100 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தா அரிப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான தோல் நோய்களும் குணமாகும். அருகம்புல். அருகம்புல் வந்து ஒரு அற்புதமான மூலிகை. இந்த அருகம்புல்ல அரைச்சு ஜூஸ் ஆகவும் குடிக்கலாம், இல்லனா சில துளி அரிப்பு இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தா அரிப்பு குணமாகும். கற்றாழை. கற்றாழை பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு தாவரம். இதோட வெளிப்புற தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த ஜெல் பகுதியை எடுத்து தோல்ல அரிப்பு இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தா அரிப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.